अपार करुणा सिंधु ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। பெரியவா சிந்து பலிங்கிற இடத்துல இருக்கிறதே தான் பெரியவாளோட பரமகுரு ஆராதனை ஆச்சு. அந்த ஆராதனைன்னு உடனே மகாசிவராத்திரி வரும். இந்த சிவராத்திரிக்கு பெரியவா அந்த முதலேஸ்வரங்கிற கோவிலில் இருக்கா. ரொம்ப பிராச்சீனமான பழைய கோவில். மௌத்கல்யர் அப்படின்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷி பூஜை பண்ணினத்துனால அந்த சுவாமிக்கு பேர் முத்கலேஸ்வரர் அப்படின்னு பேர். மௌத்கல்ய கோத்திரம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. என்ன பண்ணா பெரியவா அந்த சிவராத்திரி இன்னைக்கு கைங்கரியம் என்ற ஏகாம்பரத்தை கூப்பிட்டு இவருக்கே முத்கலேஸ்வரர்னு பேர் தெரியுமான்னார். இந்த மௌத்கல்ய மகரிஷி பூஜை பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு முத்கலேஸ்வரர்னு பேர். அதனால் நீங்கள் மௌத்கல்ய கோத்திரத்தை சேர்ந்தவா, அதனால் உங்கள் கோத்திர ரிஷி பூஜை பண்ணின சுவாமி, அதனால் நீ அவருக்கு இன்னைக்கு நாலு கால பூஜையை பண்ணு அப்படின்னா. அந்த வம்சத்தில் வந்திருக்காரு ஏகாம்பரம் வெள்ளம் மௌத்கல்ய கோத்திரம், அதனால் முத்கலேஸ்வரர் நீ பூஜை பண்ணு அப்படின்னா அவர் சரி அப்படின்னு விட்டார். ஆனால் ஒரே கூட்டமான கூட்டம், ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் க்ரௌடு அப்படி வந்திருக்கு. கொஞ்சம் ஊருக்கு ஒதுப்புறமாக தான் இருக்கும், இருந்தால் கூட எப்படி பிளாப்படம் இருக்கிற இடத்துல ஈ வந்து மொக்கிறதோ எறும்பு மொக்கிறதோ அது மாதிரி பெரியவா எங்கே இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து கூட்டம் குமிஞ்சிகிட்டே இருக்கும். அது ரொம்ப அசாத்தியமாக கூட்டம் வந்திருக்கு. மெட்ராஸ்லேருந்து பல விஐபிஸ்லாம் வந்திருக்கா, ஒரே மக்களை பட்டுருக்கு. அதனால் தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு யாராவது நாலு பேர் வேணும். அதனால் கூட இருக்கிறவாள்லாம் சொன்னால் ஏகாம்பரத்தில் ஏன் நீ போய் உள்ளுக்குள்ளே நாலு காலம் பூஜை பண்ண உட்காந்து விட்டு இன்னும் இங்கே வரவா போகிறவாள் தரிசனம் பண்ணி வச்சு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இவர் ரெண்டு மணி நேரம் பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், நானா வெளியில் இருக்கேன், எங்கள் அண்ணா வந்திருக்கார் சந்திர வாத்தியார் அப்படின்னு மடத்த வாத்தியார், அவரை விட்டு வேணால் பண்ண சொல்கிறேன், பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்னா பெரியவாளுக்கும் வந்துடுத்து பரு உங்கள் கோத்திர ரிஷி பூஜை பண்ண சுவாமிங்கிறதுனால உன்னை பூஜை பண்ண சொன்னேன், ஆனால் நீ என்னமோ உங்கள் அண்ணாவை சொல்கிறியே, உங்கள் அண்ணா என்ன வேறு யாரை விட்டு வேணாலும் நான் பூஜை பண்ணி சொல்லிக்கிறேன், எனக்கு தெரியாத யாரையான்னு சொல்கிறதுக்கு உன்னை பண்ணணும்னா சொன்னேன், நீ உங்கள் அண்ணாவை பண்ண சொல்கிறேங்கிறியே, இல்லையா வேண்டாம் நான் யாரையான்னு விட்டு பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு பெரியவா கோச்சின்னொன்னே இவர் பயந்து போயிட்டார். உடனே நமஸ்காரம் பண்ணி இல்லை இல்லை பெரியவா சொல்கிறத பண்ணுறேன் அப்படின்னு உடனே பெரியவா நீ உள்ளுக்குள்ளே போய் பூஜை பண்ணு, நானும் உள்ளே உட்காந்து நிற்கேன் அப்படின்னா பெரியவா உடனே ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து உட்காந்து விட்டா. அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துன்னு வெளியில் இருந்து வாழ்க்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு நாலு கால பூஜை பிரமாதமாக நடந்தது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏகாதச ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு பூர்ணமாக அபிஷேகம் பண்ணி ரொம்ப அழகான கோவில், ரொம்ப சுவாமி பிரமாதமாக இருப்பார். அந்த முத்கலேஸ்வருக்கு சிவராத்திரி நாலு கால பூஜையும் ஆச்சு. அப்படி பூஜையெல்லாம் ஆகி மறுநாளைக்கு அமாவாசை எல்லாம் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் பெரியவாளோட குரு ஆராதனை. இந்த பரமகுரு ஆராதனைக்கும் குரு ஆராதனைக்கும் எட்டு நாள் வித்தியாசத்தில் வரும். குரு ஆராதனை வந்தது. இந்த குரு ஆராதனைக்கு என்ன பண்ணினா பரமகுரு ஆராதனைக்கு பண்ணினாப்பிலே 34 பேரை வச்சு எதோக்தமாக ஆராதனை பண்ணணும்னு பெரியவா உத்தரவாயிடுத்து. எப்பொழுது 32 பேர் தான் வச்சு பண்ணுறது. போன வாரம் பரமகுருவுக்கு 34 பேர் பண்ணினத்துனால எதேச்சியாக ரெண்டு வைதிகா வந்தோம்னா அவளையும் வச்சு பண்ணினத்துனால இப்போ குருவுக்கும் குறைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே 34 பேரை வச்சு ஆராதனை பண்ணினா. அந்த குருவுக்கு பரமகுருவுக்கு பண்ணுறதே பெரியவா சொல்லுவா, பரமகுரு எப்பேற்பட்ட மகான் தபஸ்வி, அவருக்கு அவரோட தபஸுக்கு நாம் என்ன பண்ணினாலும் போகாது. வள்ளி சும்பா கொடுக்கணும், டம்ளாராக கொடுக்கணும், பஞ்சாத்திர உத்தினியாக கொடுக்கணும், பவுன் காசாக கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், ரொம்ப ஆசாசியாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் பா, வாரி கொடுத்து ஆராதனை வைதிகளை கொடுத்து பண்ணணும் அப்படின்பா. அவர் அப்படி பெரிய காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக இருந்தார், சக்கரவர்த்தியாக இருந்தவர், அதனால் அவருக்கு பண்ணணுமா. இந்த குருவுக்கு பண்ணுறதுக்கே சொல்லுவா பிரிவா, இவ்வளோ பெரிய பீடத்தில் பீடாதிபதியாக இருந்தார், ஆனால் அந்த பீடத்துக்கு உண்டானதை ஒன்று சௌகரியத்தியான அவர் அனுபவிச்சதா தெரியல, எட்டு நாள் தானே இருந்திருக்கார், அதனால் அவருக்கு பீடத்தில் தான் இருந்து இதெல்லாம் ஏதோக்தமாக ஒன்றும் பண்ணிக்கல, அதனால் இப்போவான ஆராதனையான நின்னா விமர்சையாக பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் இப்படி சொல்லுவாள். அப்படி இந்த குரு ஆராதனை ரொம்ப பிரமாதமாக நடந்தது. எல்லாரும் ஆகாரம்லாம் எடுத்து 4 மணிக்கு வெள்ளம் சாப்பிட்டுட்டுருக்கிறதே பெரியவா என்ன பண்ணினா தண்டத்தை தூக்கின்னு கிளம்பிட்டா. கிளம்பினா இந்த சாப்பிட்ட ஏகாம்பரம் ஓடி வந்தார், வந்து என்ன பெரியவா யாத்திரையானார், ஆமாம் அப்படின்னு. உன்னை வாழ்க்கைலாம் அழாத குறையாக போயிடுத்து, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராதனை பண்ணியிருக்கு, இப்போ தான் எல்லோரும் சாப்பாடு ஆயின்னு இருக்கு, பார்த்து பெரியவா கிளம்பிட்டாளே அப்படின்னு இவர் சொன்னார். இல்லை இப்போ தான் ஆராதனை ஆயிருக்கு, இன்னும் சாப்பிட்டுருக்கோம், இன்னும் சாப்பிட வேண்டிய இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், சாமான்லாம் போட்டது போட்டுபடி இருக்குது, எப்படி கிளம்பி வருது அப்படின்னா பெரியவா எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அவளை மற்றவாளை காரியம் பண்ண சொல்லு, நீ வண்டி எடுத்துன்னு வா கிளம்பு என்னோட அப்படின்னுட்டான். என்ன பண்ணுறது, இருக்கிறவாளுக்குன்னு ரொம்ப சிரமமாக இருக்கும், கோபம் கூட வரும் நமக்கு, என்ன பெரியவா இப்படி கிளம்புறாளே அப்படின்னு.
ஆனால் அதுதான் பெரியவாள்கிட்ட எதனால என்னன்னு சொல்ல தெரியாது. இந்த காரியம் ஆற வரைக்கும் அழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டான் அந்த இடத்துல. எப்படி ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு ஆராதனை பண்ணி எல்லாத்தையும் அமக்களப்படுத்துறாளோ அதே மாதிரி அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒண்ணும் இல்லாத பாடி ஒடியே போயிடுவா அந்த இடத்த விட்டு. அது மாதிரி பெரியவா நடந்து போயிட்டா 9 கிலோமீட்டர் நடந்து சாங்வீங்கிற இடத்துக்கு போனா. அங்க போனா அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் சஹஸ்ரார்ஜுன் பாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த சஹஸ்ரார்ஜுன் பாக்ல ஒரு கோவில், அந்த கோவிலில் தத்தாத்திரேயர் பிரதிஷ்டை பண்ணினா பெரியவாளுக்கு அவளுக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா இருக்கிறதே பெரியவாள் முன்னால் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த தத்தாத்திரேய பிரதிஷ்டையை பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பி ஷோலாப்பூருக்கே வந்துட்டா. ஷோலாப்பூரில் வந்து அந்த பாலாஜி மந்திரில் இருந்தா. அப்படி இருக்கிறதே பௌர்ணமி வந்தது, திருப்பி வபனம் வந்துடுத்து. வபனம் வந்து அந்த சாட்லா அப்படின்னு சொன்ன அந்த கம்பெனி இருந்தது, அதில் போய் பெரியவா வபனத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சிவன் இங்கே பிரதிஷ்டை பண்ணினான். இன்றைக்கும் இருக்குது இந்த சாட்லா கம்பெனியில் ஒரு கோவில், சின்ன கோவில், சிவலிங்க பிரதிஷ்டை. அந்த சிவலிங்க பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு பெரியவா அப்படியே என்னம்னா கோஆப்ரேட்டிவ் ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்கே இருந்து தன்னோட அனுஷ்டானெல்லாம் முடிச்சுன்னு கிளம்ப போகிறா. அந்த சமயத்தில் என்ன பண்ணார், பிரபல்ல உபன்யாசகர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்தால் பெரியவா அவர் வந்துட்டாருங்கிறதுனால என்னம்னா கிளம்பின பெரியவா அதே இடத்துலையே தங்கிவிட்டா. தங்கி பெரியவா மௌனமாக உட்காந்தா, இவரும் வந்து நமஸ்காரம் பண்ணினர், எல்லாம் பண்ணினர், பிசாத உட்காந்தர், தரிசனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட கைங்கிரம் என்ற பாலுங்கிற என்ன பண்ணார், ஒரு பெரிய உபன்யாசகர் வந்திருக்காரு அப்படின்ட்டு பாகவதத்துலேருந்து ஏதானும் சொல்லுங்கோளேன் அப்படின்னா அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கையால் அவர் ஜாட காமிச்சார், இல்லை எனக்கு சொல்ல முடியாது பெரியவா எதிர்க்க. அதாவது பெரியவாளை பார்த்த சந்தோஷம் அந்த ஆனந்தத்தில் பிரம்மானந்தத்தில் லயிச்சவாளுக்கு விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியுமா, வர்ணிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும், அப்படியே எல்லாம் நின்று போயிடுறது. அதாவது நம்மளோட இந்திரியாதீதமானது அது. அப்போது அந்த ஆனந்தத்தில் எல்லாம் எடுத்து நம்மளோட இந்திரியங்கள்லாமே இல்லாது போயிடுறது. அதனால தான் அதைத்தான் கிருஷ்ணபிரேமி சொன்னார், இல்லை இந்த இப்போ என்னால் ஒன்றும் சொல்கிறாப்பில் இல்லை சொல்ல முடியாது அப்படின்னு அது கூட வாயை திறந்து சொல்லலை, ஜாடையால் காமிச்சார். இது எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா சன்னதியில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இல்லை அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கானக்கு பேர் மத்தியில் எப்படி இல்லாம் பிரவாகமாக கங்கா பிரவாகமாக எப்படி இல்லாம் உபன்யாசம் பண்ணுறா, எப்படி உலகத்தையே தன்னோட சாதுர் வாக் சாதுரியத்தினால ஆகர்ஷணம் பண்ணுறா. அப்போ ஏற்பட்டவா என்ன சொல்கிறேன்னு பெரியவாளுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியாத அப்படியே இருக்குது அப்படின்னா, பிரமிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் அது பரபிரம்மம் பெரியவா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இது மாதிரி பல பேருக்கு அப்படி தானே ஏற்பட்டிருக்க அனுபவம், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவிச்சோம்னா தெரியும். அப்படி இருக்கிறதே அதுக்கப்புறம் அவருக்கு உத்தரவு கொடுத்துட்டு பெரியவா கிளம்பினா. பெரியவா கிளம்பி வந்துருக்கா, வர வழியில் இப்படி 2 ரோடு பிரியெடுத்து ஏகாம்பரத்திட்ட கேட்டா எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக. உடனே அவர் சொன்னார், இந்த பக்கம் போனால் அக்கல்கோட்டுங்கிற இடம் வந்து அப்படின்னா உடனே அந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டா அக்கல்கோட் பக்கம். இந்த அக்கல்கோட்டுக்கு எதுக்காக அப்படின்னா, இவா இந்த சாங்வி சோலாப்பூர் இங்கெல்லாம் இருக்கிறது பார்க்கே அப்படின்னு ஒரு பக்தர், அவர் வந்து நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கார். அவரோட உதவியில் போய் பல கேம்ப் எல்லாம் ஊரெல்லாம் பார்த்துக்கிறதுலாம் ஏகாம்பரம் பண்ணியிருக்கார். இந்த பார்க்கே கூட வந்துருக்கார். அவர் என்ன பண்ணினார், இந்த கரஜால் அப்படிங்கிற ஊரில் கேம்பில் இருக்கிறதே அந்த பார்க்கே வந்து பெரியவாளை அக்கல்கோட் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். காரணம், அங்கே கஜானன் மகாராஜ் அப்படின்னு ஒரு பெரிய சாது இருக்கார், பெரிய தபஸ்வி சாது, பல பேருக்கு குருவாக இருக்கார். அவர் இன்னும் பல தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே வரணும் அப்படின்னு கேட்டு இந்த பார்க்கைக்கு உறவுகாரர் இந்த கஜானன் மகாராஜ், இந்த கஜானன் மகாராஜை பற்றி சொல்லி அதனால் பெரியவா அங்கே அக்கல்கோட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். அதனால பெரியவா அக்கல்கோட்டு அப்படின்னு அங்கே போக ஆரம்பிச்சிட்டா. அப்படி போகிற வழியில் அந்த கஜானன் மகாராஜோட ஒரு கோஷாலை இருந்தது, அந்த கோஷாலையில் வாசம் பண்ணுறா தங்கரா. இந்த கஜானன் மகாராஜோட அதுக்கு பேர் சிவானந்தாஸ்ரமம் அப்படின்னு பேர். அதுக்குள்ளே போனால் கோஷாலைக்குள்ளே போய் இருக்கலாம் அப்படின்ட்டு போனால் உள்ளுக்குள்ளே நுழையிறதையே குதிரை கணச்சிது. குதிரை கணச்சாக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா, அந்த கோஷாலைன்னு சொன்னால் ஒரே குதிரை கணக்கிறது அப்படின்னு. உடனே பெரியவா கேட்குறா, என்னமோ கோஷாலைன்னு குதிரை கொட்டாயா மாட்டு கொட்டாயா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, முன்னால் குதிரையெல்லாம் கட்டியிருக்கா, பின்னால் கோஷாலை இருக்குது, நிறையா கோல்லாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா. உடனே பெரியவா சொல்கிறா, குதிரை கொட்டாயா இருந்தானே அதுவும் பவித்திரம் தானே அப்படின்னு, குதிரை இருக்கிறதும் பவித்திரம் தானே.
அஸ்வபூஜை, கஜபூஜை, கோபூஜை எல்லாம் தானே பண்ணுறோம். அதனால் அதுவும் ஒரு பவித்திரமான ஒரு ஜீவன் அப்படிங்கிறதுனால தானே அதுக்கு பூஜை எல்லாமே நடக்கிறது. அதனால் இதுவும் நமக்கு பவித்திரம் தானே அப்படின்னா உடனே பெரியவா அங்கேயே உட்காந்துட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் பழங்கள் கிழங்குகள் எல்லாத்தையும் கொடுத்தா கொடுக்கறதே கேட்குறா. அப்போ தான் பெரியவா விளையாட்டாக கேட்குறா, மாட்டு கொட்டாய்னு சொன்னால் குதிரை கொட்டாய்க்கு அழிச்சுன்னு இருந்திருக்கே அப்படின்னா இது ஏதோ சமாளிக்கணுமே. அதனால் என்ன பண்ணினார் ஏகாம்பரம் சொன்னார், ஆமாம்மா முன்னால் தான் குதிரை குட்டையாக இருக்குது, பின்னால் மாடு இருக்குது அப்படின்னு. அதுக்கு உடனே வேதத்திலேயே அப்படி சொல்லியிருக்கு. ஸ்ரீ சுக்தத்தில் சொல்கிறது அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினியும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் முன்னால் குதிரை பின்னால் மகாலட்சுமின்னு சொல்கிறது. அதே மாதிரி இங்கே முன்னால் குதிரை இருக்குது, பின்னால் மாட்டுக்குட்டாய் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பெரியவா உடனே சிரிச்சுண்டே ரொம்ப ரசிப்பா. ஒரு பக்தர் இருந்தார், அவர் பெரிய அவரே ஒரு பெரிய குருஜி. அவருக்கு இந்த கஜானன் மகாராஜுக்கு நிறைய சிஷ்யா. இந்த அக்னிஹோத்திரத்தோட பெருமையெல்லாம் பற்றி ரொம்ப பிரச்சாரம் பண்ணினவர். கோஷாலை இன்னும் பல விஷயங்கள் அங்கே பண்ணின்னு இருக்கார், பெரிய தர்மங்கள்லாம் பண்ணின்னு இருக்கார். பெரிய அவருக்கு ஒரு சம்ஸ்தானம் இருக்குது. அந்த அகல்கோட் மகாராஜ் பெரிவாளை வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அகல்கோட்டுக்கு போனால், பக்கத்திலேயே அவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில், அங்கே போகிறதையே பெரியவாளை பூர்ண கும்பத்தோடு இந்த கஜானன் மகாராஜ் கங்கை இன்னும் மேளதாள வாத்தியங்கள் எல்லாத்தோடையும் பெரியவாளுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தார். அவரே வழியில் வந்து கொடுத்தார். அதில் விசேஷம் என்ன அப்படின்னா, அவரோட ஆசிரமத்தில் ஒரு அறை இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் இந்த கஜானன் மகாராஜ் எப்பொழுதும் உட்காந்து தபஸ் பண்ணின்னு இருப்பார். எல்லாரும் அவ சிஷ்யா வரவாள்லாம் அவரை போய் அந்த உள்ளே தான் பார்ப்பாள், வழியாக அவர் அந்த உள்ளே விட்டு வெளியில் வரமாட்டார். அப்படி ஒரு விரதத்தோடு அப்படியே இருந்திருந்தவர். பெரியவா வந்திருக்கான்னு பெரியவாளை அழைக்கிறதுக்காக மட்டும் வாசலில் வந்து அவர் ரிசப்ஷன் கொடுத்தார். பெரியவாளை அழிச்சுன்னு போனார். அழிச்சுன்னு போய் உள்ள எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு, அவரோட ஆசிரமத்தில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு, அங்கே ஒரு பெரிய மரம், ஆலமரம், ரொம்ப பழைய ஆலமரம், அதுக்கடியில் ஒரு பெரிய மேடை போட்டிருந்தது. அந்த மேடையில் பெரியவாளை உட்காத்தி வச்சு இவரையெல்லாம் உபச்சாரம்லாம் பண்ணினார். அந்த மேடையில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கஜானன் மகாராஜுக்கு தத்தாத்திரேயர் வந்து தரிசனம் கொடுத்துருக்கார். இவர் ரொம்ப ஜபம் பண்ணுவர், தபம் பண்ணுவர் அப்படின்னு சொன்னோம், அவரே ஒரு பெரிய தபஸ்வி அப்படின்னு. அவருக்கு தத்தாத்திரேயர் பிரத்யக்ஷம். பொதுவாகவே மராட்டிக்காராளுக்கு கன்னடக்காராளுக்கெல்லாம் இந்த தத்தாத்திரேயர்கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி. இவருக்கு தத்தாத்திரேய பிரத்யக்ஷம். அந்த அரச மரத்தில் அந்த மேடைக்கு அடியில் தான் உட்காந்துட்டு இவர் ஜபம் பண்ணுறதே அந்த மேடையில் நின்று தரிசனம் கிடைச்சதா அவர் சொல்லியிருக்கார் பல தரம். எந்த இடத்துல அவருக்கு பரசுராமர் தரிசனம் கொடுத்தாரோ அதே இடத்துலையே பெரியவாளை உட்காத்தி வச்சு இவர் உபச்சாரம்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியவா அந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவிலில் போய் அங்கே தங்கியிருந்தா. இப்போ ஸ்ரீராம நவமி வந்தது, ஸ்ரீராம நவமிக்கு அந்த இடத்துலையே இருந்தா, இருந்து ரொம்ப பெரியவாளுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த அகல்கோட் மகாராஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய ஆயுர்வேத வைத்தியசாலை வச்சுருக்கா, இயற்கை வைத்தியம் பண்ணுறா, இயற்கையிலேயே நேச்சுரலாக உருவாக்குற இந்த மூலிகை பண்ணையெல்லாம் வச்சுருக்கா. அக்னிஹோத்திரத்தை அதோட பெருமை என்ன, அக்னி உபாசனையோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கிலீஷில் என்ன பண்ண லாங்குவேஜில் புக்கெல்லாம் பண்ணி பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு வெளிநாட்டில் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் பல இடத்துல பல சிஷ்யா. இன்றைக்கும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயானும் யாக யஜ்யங்கள்லாம் நடந்துன்னா அதுக்கு இந்த அகல்கோட்டுக்கு நாம் ஃபோன் பண்ணி சொன்னால் அவள் நல்ல சுத்தமான பசு நெய்யெல்லாம் கொடுத்து அனுப்புறா. அப்படி ஒரு கைங்கரியெல்லாம் பண்ணின்னு இருக்கா. அந்த இடத்துலேருந்து இந்த அகல்கோட் மகாராஜோட பெரியவா மூணு நாள் தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில் ஒரு பிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ் பங்களா அதில் தங்கியிருந்தா. ஆனால் அங்கே ஸ்நானத்துக்கு முதலான அவங்க ஸ்நானம் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி இல்லாதனால என்ன பண்ணினா ஏகாதசி வந்துருத்தோம். ஏகாதசி அன்னைக்கு அவங்க தான் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், அகல்கோட் அப்படிங்கிறது மெட்ராஸ்லேருந்து பாம்பே போகிற வழியில் இருக்கிற ஒரு மார்க்கம். அந்த அகல்கோட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டை தாண்டினோன்னு ஒரு பம்பு செட்டு, அந்த பம்பு செட்டு ராஜா சாஹேப் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் அவரோட வயல்வெளியில் இருக்கிற ஒரு பம்பு செட்டு, அதில் தொட்டிக்கிட்டிலாம் இருக்கும். அதனால் பெரியவா ஸ்நானத்துக்கு அங்கே போனால் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே ஜபம்லாம் பண்ணுறதே அந்த ராஜா சாஹிபே வந்தார். அவர் வந்து தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியத்தை காமிச்சிறவர். அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு அவர்
கைங்கரியம் அணினர் பெரியவா ரொம்ப என்னமோ அந்த இடம் அவளுக்கு இஷ்டமாக இருந்தது. உடனே என்னமுன்னா இங்கே ஏகாதசிக்கு ஜபம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி பிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி சாயந்தரம் அதே இடத்துக்கே போய் அந்த பம்பு செட்டுக்கு போய் அங்கே அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு மறுநாளைக்கு அல்பத்வாதசி அல்பத்வாதசிக்கும் இதே பம்பு செட்டுக்கு வந்து இங்கே அஸ்நான அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு இப்படி போயிட்டு போயிட்டு ரெண்டு மூணு தரம் போயிட்டு வந்தா இந்த ஏகாதசி அன்னைக்கு சாயந்தரம் அங்கே போய் திருப்பி ஸ்நானத்துக்கெல்லாம் போய் அங்கே ஜபம் பண்ணிட்டு பல பேர் வந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம சங்கீர்த்தனம். அதுல இந்த ராஜா சாஹேபும் கலந்துட்டு பாடினர். அவர் பாடுறதே ஒரு பாட்டு, அவர் பாடினது அது என்னோட தாத்பரியம் அப்படிங்கிறத சொல்றேன். அண்டமும் நீயே பிண்டமும் நீயே அப்படின்னு எல்லாம் ஈஸ்வரனான நீ தான் அப்படின்னு, அதாவது அண்டத்துல இருக்கிற பெரிய அத்வைத தத்துவம் இப்படி உலகத்துல பிரபஞ்சத்துல இப்படி நானா விதமா பாக்குற அண்டச்சராச்சரங்கள் அப்படின்னு, இது அத்தனையிலையும் என்ன இருக்கோ அதே தான் பிண்டம் அப்படின்னா நம்ம மனுஷ சரீரம் அதுக்குள்ளேயும் இருக்கு. இந்த பாஞ்ச பௌதீகமான பஞ்சபூதங்கள் தான் இப்படி அண்டச்சராச்சரமா விரிஞ்சிருக்கு, அதுவே தான் குறுகின ஃபார்ம்ல இப்படி மனுஷ சரீரமாகவும் இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியில, வெளியில இருக்கிறது உள்ள, அண்டமும் நீயே பிண்டமும் நீயே அப்படின்லாம் மகான்கள்லாம் வேதாந்தத்துல தத்துவத்தை சொல்றா. இதே இந்த ராஜா சாஹேப் பாடினா உருகி பாடினர். அதை கேட்டுட்டு பெரியவா வந்து அப்படியே உருகினா, கரைஞ்சு போய் சொல்றா என்ன பக்தி பாறை அவருக்கு தான் அப்படின்னு பெரியவா அதை ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னான். அதுலேருந்து தெரியறது யாரா இருந்தாலும் சரி பக்திங்கிற ஒன்று வந்துடுத்துனாக்க அந்த பக்தி பாவத்துல தங்கள் யாரு என்ன ஜாதி மதமா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிற இடம் தெரியாத போயிடுறது அப்படின்னு நமக்கு இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் உணர்த்துறது. அந்த ராஜா சாஹேபோட புள்ள இப்போ இருக்கர் அங்கே போய் பார்க்கறதுக்கு திரும்பி போயிருந்தது. போனால் அவர் பெரியவா அவ அப்பா அந்த ராஜா சாஹேப் இருந்த ஃபோட்டோ எல்லாம் வச்சுன்னு இருக்கார். அந்த இடத்த பெரியவா வந்து தங்கினத்துக்கு ஞாபகார்த்தமாக ஒரு நினைவு சின்னமாக எழுப்பணும் அப்படின்னு அவர் புள்ள ஆசைப்படுறார். அப்படி இன்னும் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி வச்சுன்னு இருக்கா அந்த ராஜா சாஹேப் புள்ள சொன்னார். அதுக்கப்புறம் பெரியவா அந்த இடத்துலேருந்து கேம்ப் கிளம்பி போயாச்சு. அந்த ராஜா சாஹேப் காலமானாரா, அவர் எப்பொழுதுமே ஒரு வேதாந்தத்தில் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் அந்த ராஜா சாஹேப். அவரோட பக்திக்காகத்தான் போல இருக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரியவா அங்கே ஸ்நானத்துக்கு வியாஜியம் பண்ணுற அந்த ஸ்நானம்ங்கிற வியாஜியத்தில் அங்கே போய் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ராஜா சாஹேப் காலமானோடனே அவரோட இறுதி ஊர்வலம் போகிறதே அப்படி ஒரு பஜனை நடந்ததுதான். ஆயிரக்கணக்கான பேர் வந்து பஜனை பாடிண்டே பின்னால் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சாஹேப் உள்ள சொல்லுவார், எங்கள் இஸ்லாம் மதத்தில் இது மாதிரி இறுதி ஊர்வலெல்லாம் பொறுத்தே நாங்கள் எதுவுமே சத்தமே போடாத எங்களுக்கு மௌனமாக தான் நாங்கள் போவோம். ஆனால் எங்கள் மதத்திலேயே இல்லாத ஒரு அதிசயமாக இந்த ராஜா சாஹேப் காலமாயிட்டே எங்கள் அப்பா காலமாக இருக்கிறதே அப்படி எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தா அப்படி தெரிஞ்சது. அவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில் இருந்திருக்கார், ஒரு மகானாக இருந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லி அதிசயப்படுவார். அதை மாதிரி இந்த ராஜா சாஹேபோட பம்ப் செட்டில் பெரியவா இருந்தா. அதுக்கப்புறம் நாகநாசூர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே தானையா அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தர் அவரோட கார்டன் தோட்டம் அதில் போய் இருந்தா. வெறும் தோட்டம் விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இடம் இருக்காது, வெறும் வைக்கவில்லாம் குடிசை மாதிரி இருக்கும். அதில் ஒரு பெரிய குடிசையாக இருந்து ரெண்டு பக்கம் திண்ணை அப்படி இல்லாமல் இருந்தது. அப்படி பெரியவா அங்கே இருக்கிறதே ஹைதராபாத்தில் முத்துசுவாமியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கர்னூலில் சங்கரமடம்லாம் கட்டினவர். அவர் அவரோட பிள்ளைகள் எல்லாரும் தரிசனத்துக்கு வந்தா இவாளுக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது பாம்பேலேருந்து பாரதிய வித்யாபவனோட செக்ரட்டரி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் வரத்தே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டான பிர்லாவோட சம்சாரத்தை அழிச்சுன்னு வந்திருந்தார் தரிசனத்துக்கு. எதுக்காக அந்த அம்மா வந்தா அப்படின்னா பிர்லாவுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு நோய், பெரிய நோய், அதுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு லண்டனுக்கு எடுத்துன்னு போயிருக்கா. அந்த லண்டனில் போய் ஆப்ரேஷன் நடக்க போகிறது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணினா கூட அவர் பொழப்புறா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா. இது பண்ணி பார்க்கலாம், ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறோம், அது பலிக்கிறதும் பலிக்காதும் நம்ம கையில் இல்லை, ஈஸ்வர அனுகிரகத்தில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க, நம்மளால் பண்ணுற முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை லண்டனுக்கு அழிச்சுன்னு போயிட்டா. அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரே பயமாக போயிடுத்து. அதனால் என்ன பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு தெரில நேராக பெரியவாள்கிட்ட வந்துட்டா. அந்த அம்மா சொல்லி பெரியவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறா, பண்ணிட்டு குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே இருக்கா, எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் பெரியவா என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னால் அப்புறம் தான் சொன்னான் இது மாதிரி அவருக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு ஆக போகிறது இப்படி சொல்கிறா டாக்டர்ஸ்லாம். என்ன பண்ணுன்னு தெரியல, பெரியவா மாங்கல்ய பிச்சை போடணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கையை எழுந்துட்டு அழறா.
பெரியவா உடனே என்ன பண்ணா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு பக்கத்துல ரெண்டு திண்ணை இருந்ததுன்னு சொன்னேன். அந்த தோட்டத்துல ரெண்டு திண்ணை, அந்த திண்ணையில ஒரு சாக்கை போட்டு உட்காத்தி வை, அவளுக்கு ஏதாவது தாகசாந்தி கொடு, இங்கேயே இருக்க சொல்லும். அவளை இருந்துட்டு அவ செக்ரட்டரியோட வந்திருக்கா, பிர்லாவோட செக்ரட்டரி அந்த அம்மாவை அழிச்சுன்னு வந்திருக்கார். இங்கேயே இருக்க சொல்லு, பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்க சொல்லு, ஒன்றும் ஆகாது, பயப்படுறாப்புல ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் ஆனோடனே அவர் சௌக்கியமாக இருக்காரா என்னன்னு கேட்டு அந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் ஊருக்கு போகலான்னு சொல்லு அப்படின்னு பெரியவா உத்தரவிட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்தது, பரம சந்தோஷமாக இருந்தது. இவ அதாவது சாந்திக்கு மோர் குரு இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டு அங்கேயே அந்த அம்மாவும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டா. இங்கே ஃபோன் வசதி, இது ஒரே குக்ராமத்தில் ஃபோன் வசதி கிடையாது, அதனால் இந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், அக்கல்கோட்டுக்கு போயிருந்தார். அக்கல்கோட்டு போய் அங்கேருந்து லண்டனுக்கு ஃபோன் பண்ணி பிர்லாவுக்கு ஆப்ரேஷன் ஆச்சா, அவருக்கு நினைவு வந்துருத்தா, எப்படி இருக்கார், சௌக்கியமாக இருக்காரா எல்லாம் விசாரிச்சுண்டு அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் விஷயத்தை பெரியவாள்கிட்ட சொல்லிட்டும், இது மாதிரி பெரியவா அனுகிரகத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக எடுத்து அவர் இப்போ சௌக்கியமாக இருக்கிற கண்டத்துலேருந்து தாண்டிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி அவள் பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு பரம சந்தோஷத்தோடு போனான். இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பார்க்குறவாளுக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. என்ன காசு இருந்தானே, பணம் இருந்தானே, எது இருந்தால் என்ன, கடைசியில் யாராக இருந்தாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு இடத்துல அடங்க வேண்டியிருக்கு, அடங்கி கடைசியில் நம்மளால் ஒன்றும் முடியல அப்படின்னு திரௌபதி என்ன பண்ணினா, தன்னோட முயற்சியில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு ஹேண்ட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி கோவிந்தா அப்படின்னு கத்தினோன்னு பகவான் காப்பாத்தினாப்புல. நாமளும் என்னெல்லாமும் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்மளோட கஷ்டங்களை போக்கிக்க, ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறோம், அந்த பகவானோட சரணத்தில் போய் நாம் விழர்த்தே தான் நமக்கு அது பூர்ணமான சாந்தியை கொடுக்கறது, என்ன பண்ணணுமோ பலனை கொடுக்கறது. அதை போல தான் இவாளும் வந்து இங்கே பிர்லாவுக்கு சௌரியமாகணும்னு கடைசியில் பெரியவாள்கிட்ட அந்த அம்மா சொன்னது என்னென்னா, எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு தோணலை, பெரியவா தான் ஞாபகம் வந்து பெரியவாள்கிட்ட வரணும்னு தோணித்தான் என்னால் வந்தேன் அப்படின்னு. அந்த கிருதஜ்ஞிக்கு தான் பலருக்கு பின்னால் பெரியவா காஞ்சிபுரத்தில் கொடுத்து மடத்தெல்லாம் விஸ்தாரமாக கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி மடத்துக்கு பல கைங்கரியம் பண்ணினா அந்த பிர்லா குடும்பம். அப்படி பல பேர் வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடைகிறா. இதை தொடர்ந்து நாமளும் பார்க்குறோம்.